வெல்கம் பேக் வியூவர். சவுத் தமிழ்நாடு வெதர்மேனோட அக்டோபர் 2ஆம் தேதிக்கான வானிலை அறிக்கையை விரிவாக பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பாருங்கள். ஸோ வடமேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து வட மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து ஜார்க்கண்ட் பகுதியில் நீடிக்கிறது. ஸோ இது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் வலுவிழந்துடும். இதன் காரணத்தினால் தென்மேற்கு பருவமழை தெற்கு கேரளா பகுதியில் தீவிரமடைந்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு கேரளா கடற்கரை பகுதியில் தற்காலிக மேலடுக்கு சுழற்சி உருவாகும். ஸோ இதன் காரணத்தினால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும். ஸோ நார்த் கேரளா பொறுத்த அளவில் வடகேரளா மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி பகுதிகளிலெல்லாம் தென்மேற்கு பருவமழை பெரிய மழைக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, முடிந்துவிட்டது. ஸோ வறண்ட காற்று ஊடுருவலின் காரணத்தினால், வறண்ட காற்று வந்து வந்துட்டு நார்த் அரேபியன் சீலேருந்து, ஸோ அது வந்ததுனால கோயம்புத்தூர் நீலகிரி நார்த்து கேரளாவில் மழை இருக்காது. தெற்கு கேரளாவை பொறுத்த அளவில் இந்த தற்காலிக மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினால் தெற்கு கேரளாவில் பெரும்பாலான இடங்களில் மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளில் குறிப்பாக நெல்லை, குமரி, தென்காசி, தேனி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்யும். விட்டு மிதமானது முதல் சற்று கனமழை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் 6ஆம் தேதி முதல் தெற்கு கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை படிப்படியாக குறைய துவங்கும். அதன் பிறகு வறண்ட வானிலையே நிலவும். அக்டோபர் 11ஆம் தேதிக்கு பிறகு வட தமிழகம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடிமழையை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தை பொறுத்த அளவில் அக்டோபர் 6ஆம் தேதி முதல் வறண்ட வானிலையே நிலவும். ஓரிரு கடலோர மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் லேசான இடிமழை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இடிமழை படிப்படியாக அதிகரிக்க துவங்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.